ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பாஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். 2.0 படத்தோடைய அந்த மாபெரும் வெற்றியை வந்து ஹேட்டர்ஸால் சகிச்சிக்கவே முடியலன்றது நல்லாவே ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் தெரியுது. ஒரு ரசிகர் வந்து ஏ ரஹ்மான் வந்து ரொம்ப சாடி வந்து பேசியிருக்காரு ஆன்லைன் சோஷியல் மீடியாவில். ட்விட்டரில் என்ன போட்டிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஏ ரஹ்மான் சார் வந்து படம் வந்து 400 கோடி வந்து வசூலாக இருக்கிறதா ட்விட்டர் பக்கத்தில் அவரே அறிவிக்கிறாரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது படம் எந்த அளவுக்கு ஒரு குளோபல் டிசாஸ்டர்னு. ஸோ ஏ ரஹ்மான் சார் வந்து போடுற அளவுக்கு ரொம்ப கேவலமாக போயிடுச்சா 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சாடி பேசியிருக்காரு. அதுக்கு நிறைய பேர் அவரை வந்து வருத்தம் எடுத்துன்னு வராங்க ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ட்விட்டர் பக்கத்தில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ரஜினி சாரை தாக்கி ஒருத்தர் போயிருக்காரு. அவர் வேற ஒரு நடிகரோட ரசிகர், அவரோட டிபியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ராம் சினிமா திருநெல்வேலி அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் போயிட்டு ரிப்ளை பண்ணிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக யார் நம்புவா இதை, நீங்கள் இந்த ட்விட்டர் போடும் போதே நல்லா தெரியுது, இவ்வளோ கதறீங்க, இந்த அளவுக்கு நீங்க குமுறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சாடி பேசியிருக்காரு. விடுங்க, அடுத்த படத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு உடனே வந்து ராம் சினிமாஸ் வந்து என்ன வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னா, அவங்க எதுவுமே பதில் சொல்லாம ரஜினி சாரோட ஒரே ஒரு போட்டோ போட்டாங்க. அந்த ஒரு போட்டோவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தக்க பதிலடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க வயிறு எறிகிறாங்கன்றது நல்லாவே தெரியுது ஹேட்டர்ஸ்லாம். பட் ஆனால் படத்தோடைய வெற்றி வந்து இப்போ எங்கே போயிருக்குன்னா, அடுத்தது ரஜினி சாரோடைய இந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு, அதாவது இப்போ 2.0 படத்தோடைய மொத்த வசூல் ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு இன்னொன்று ரஜினி தான் பிறந்து வரணும்னு நேற்று மரண மாஸ் பாட்டிலே போட்டு காட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஸோ கோலிவுட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டாப் 3 பிளேசஸில் இப்போ ரஜினி சாரோட படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இருக்குது. இப்போ அடுத்தது படம் பேட்டை வந்தாலும் சரி அது 4வது இடத்துல வந்துடும். ஸோ 4 படமும் பார்த்தீங்கன்னாக்கா 4 டாப்பில் இருக்க ஃபஸ்ட்டு 4 படமே நம்ம ரஜினி சாரோட படமாக தான் இருக்க போகுது. அந்த ரெக்கார்டெல்லாம் உடைக்கிறதுக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கடைசி வரைக்கும் அவங்க கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஹேட்டர்ஸ்க்கு இந்த படத்தில் வந்து அதை பார்த்துட்டு அந்த வெற்றியை பார்த்துட்டு வயிறு எறிகிறாங்க, நீங்கள் கண் கூட பார்த்தீங்களா அதை, என்னால் அதை நல்லாவே உணர முடியுது, நீங்கள் பார்த்தீங்களான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.